हेलो फ्रेंड्स वेलकम टू மக்கள் சேவை சேனல் इनकी नंबर ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது PACL பயனாளிகளுக்கு ஒரு அவசர அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு இப்போ இத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ओके फर्स्ट இந்த வெப்சைட் ஓமனிக்கோங்க இந்த வெப்சைட் கான் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் அதாவது PACL கம்பெனில முதலீடு போட்டவங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப வந்து பார்த்தா ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போதைக்கு 17000 ரூபாயில இருந்து 19000 வரைக்கும் யாரெல்லாம் நீங்க முதலீடு பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கான ரீஃபண்ட் போடுறதுக்கான process தான் வந்து போயிட்டு இருக்கு இப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க என்ன அப்டேட்னா சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான பிரஸ் நியூஸ் நீங்க ஓபன் பண்ணுங்க இதுல அப்டேட் கீழ வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக் நோட்டீஸ்னு இருக்கு பாருங்க இதல போயிடு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா 25/9/2023 அன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு பிரஸ் நியூஸ் லீட் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் ஓகே அதாவது என்ன சொல்லிருக்கானா யார் யாரெல்லாம் 17000 ரூபாயில இருந்து 19000 வரைக்கும் பாலிசி நீங்க வந்து போட்டுருக்கீங்களோ உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க அதை வந்து பார்த்தா அனுப்ப சொல்லிருக்காங்க அதுக்கான SMS யாராருக்குலாம் வந்திருக்கும் நீங்க உங்களுக்கான ஒரிஜினல் PAC பாண்ட் பத்திரம் இருக்கு பாருங்க அதை வந்து போஸ்ட் மூலமா அனுப்ப சொல்லிருந்தா வந்து பார்த்தா இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே அதாவது உங்களுக்கான PACL அமௌண்ட் வந்து பார்த்தா 17000 ரூபாயில இருந்து 19000 ரூபாய்க்குள்ள நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீனா இப்போ உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்க பாருங்க PACL சர்டிஃபிகேட் இருக்கும் PACL பாண்ட் பத்திரமா இருக்கும் அத வந்து பார்த்தா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்களை வந்து பார்த்தா போஸ்டல் மூலமா அனுப்ப சொல்லிருக்காங்க யார் யாரெல்லாம் அனுப்பணும்னா அதாவது உங்களுக்கு வந்து SMS அனுப்பி இருக்காங்க பாருங்க அவங்க மட்டும் அனுப்ப சொல்லிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கான PACL டாக்குமெண்ட்ஸ் கொரியர் மூலமா அனுப்ப சொல்லி SMS அனுப்பி இருக்காங்களோ நீங்க மட்டும் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் ஏனா உங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு SMS அனுப்பிப்பாங்க சோ SMS பொறுத்தருக்கும் இந்த மாதிரி தான் வந்து அனுப்பி இருப்பாங்க அதாவது SEBI RF send original PACL certificate to SEBI Bhavan plot C4A இந்த அட்ரஸ் வந்து பார்த்தா ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது ரேஷ் போஸ்ட் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்ப சொல்லிருக்காங்க சோ இத நீங்க ரீஃபண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கேன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து பார்த்தா போஸ்டல் மூலமா கண்டிப்பா நீங்க அனுப்பிதா ஆகணும் ஓகே சோ அத இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்திருக்காங்க சோ அப்படியே கீழ வந்ததுக்கு அப்புறம் இல்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா இன்வெஸ்டர் ஷட் செட் only original PACL certificate only ஒன்னு சொல்லிருக்காங்க நீங்க வந்து பார்த்தா ஒன்றுக்கு மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க பாண்ட் பத்திரம் இருக்கு பாருங்க அத மட்டும் நீங்க கொடுத்தா போதுமானது ஒரு சில பேர் வந்து பார்த்தா 2-3 பாலிசி வந்து போட்டுப்பீங்க இந்த மாதிரி நீங்க 2-3 பாலிசி போட்டுக்கினா ஒவ்வொண்ணுத்துக்கு நீங்க தனித்தனியா வந்து பார்த்தா நீங்க போஸ்ட் மூலம் அனுப்புவீங்க ஒரு இன்வெஸ்ட் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட்ல வந்து ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்க அனுப்பணும்னு சொல்லிருக்காங்க நீங்க 2-3 பாலிசி தான் போட்டுக்கினா தனித்தனியா உங்களுக்கான ஒரிஜினல் डॉक्यूमेंट्स தனித்தனியா நீங்க வந்து பார்த்தா போஸ்ட் மூலமா அனுப்புற மாதிரி இருக்கும் ஓகே உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கான தேதி கொடுத்திருக்காங்க பாருங்க அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இதுக்குள்ள அனுப்புனா மட்டும் தான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்பயே கூட நீங்க பண்ணினவே அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி அன்னைக்கு அவங்க கையில இருக்கணும் அதே மாதிரி அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ள உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்க ஆபீஸ்க்குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அக்டோபர் 31 பண்ணினா 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட போய் சேராது கண்டிப்பா அதிகபட்சமா 2 டேஸ் ஆச்சு நீங்க அனுப்புனா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் போய் சேரதுக்கு 2 நாள் ஆகும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க முன்னாடியே வந்து பார்த்தா போஸ்டல் மூலமா அனுப்ப பாருங்க ஓகே சோ இதவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க அதாவது யார் யாரெல்லாம் SMS வந்திருக்கோ நீங்க மட்டும் தான் உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கான SMS வராதவங்க நீங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க சென்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி SMS வந்தவங்க மட்டும் நீங்க சென்ட் பண்ணா வந்து போதுமானது ஓகே அது மட்டும் இல்லாம உங்களுக்கான கொரி அதாவது நீங்க ஆன்லைன் பேமெண்ட் நீங்க எப்படி உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்க வந்து செக் பண்ணலாம்னா சோ ஹோம் பேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க Inquiry about payment status அதுல போய்ட்டு Inquiry அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா போதும் சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் ஓகே இதல போய்ட்டு உங்களுக்கான PACL சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கு பாருங்க U அப்படியேமனுக்கான நம்பர் ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் இதுல இருக்க பார்த்து அப்படியே நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு search அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் வந்து ஓபன் ஆகும். ஓகே, அதாவது இந்த நம்பருக்கான claim status கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கான PACL சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா இதுவரைக்கும் நாங்க வந்து process வந்து பண்ணல. சோ நீங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்காக வெயிட் பண்ணுங்கன்றத கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த நம்பர் இந்த PAC பாலிசிதாரர் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு தான் SMS வந்து அனுப்பியிருக்காங்க. SMS அனுப்பிட்டாங்க, பட் ஆன்லைன்ல வந்து பார்த்தா அப்டேட் பண்ணாம இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்காங்க, உங்களுக்கு SMS அனுப்பிட்டாங்கன்னா நீங்க தாராளமா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணி வச்சிருங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்டஸ் மூலமா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க SMS ஸ்டேட்டஸ் ஃபார் சர்வீஸ் சப்மிஷன். இதுல என்ன கொடுத்திருக்கானா நோ SMS. சோ உங்களுக்கு வந்து பார்த்தா இதற்கு நாங்க SMS வந்து சென்ட் பண்ணற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இது வந்து பார்த்தா ஆன்லைன்ல அப்டேட் ஆகாம கூட இருக்கலாம். நீங்க 1 or 2 டேஸ்க்கு செக் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு SMS வந்துட்டாவே நீங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொரியர் மூலமாக, அதாவது போஸ்ட் ஆபீஸ் இருக்க போஸ்டல் மூலமாக ஸ்பீட் போஸ்டியோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்டோ நீங்க அனுப்பி வச்சிருங்க. ஓகே, ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், இத உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி SMS வந்தவங்க மட்டும் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு 17000 இருந்து 19000க்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீனா சோ இரவுல வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப நீங்க உங்களுக்கான ஆன்லைன்ல நீங்க எடிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீதி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. ஓகே, சோ PACL சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்மே கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் வந்து பண்ணுவோம். சோ இதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.